வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வேறு இரண்டு கிரகங்களுடன் தொடர்பு பெற்றிருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த வரிசையை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரனுடன் தொடர்பு கொண்டு இதர கிரகங்களுடன் தொடர்பு கொண்டால் இன்னொரு கிரகத்துடன், இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் சந்திரன் சூரியன், செவ்வாய் சந்திரன் ராகு இந்த மாதிரி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது செவ்வாய் சூரியனுடன் இணைவு பெற்று இதர கிரகங்களுடன் ஒரு கிரகத்தோடு இணைவு பெற்றிருந்தால் மூன்று கிரகங்கள் மொத்தம். இப்போ செவ்வாய் சூரியன் சந்திரன், செவ்வாய் சூரியன் குரு இந்த மாதிரி இருக்கிற அனைத்து இணைவுகளையும் பார்த்துட்டோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் புதன் சந்திரன் இணைவு பெற்றிருந்தால் அப்படின்னு நம்ம நினைக்க போகிறோம். அப்போ ஒரு பெண்ணோட ஜாதகம், முதல்ல பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் என்கிற கிரகம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதிலிருந்து புதனும் சந்திரனும் செவ்வாய் இருக்கக்கூடிய ராசியிலேயே இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது செவ்வாய் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 5, 9, 2 முதலிய இடங்களில் இருந்தது அப்படின்னா நம்ம அதை இணைவாக எடுத்துக்கலாம். அப்போ செவ்வாய் புதன் சந்திரன் இணைவு பெற்றிருந்தால் அவங்களுக்கு வரப்போகிற கணவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பார்க்குறது தான். இது வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி தான், ஓகேங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல பலன்கள் இருந்தால் நன்றாக இருக்கும், அதில் இதோடு சேர்ந்து குருவோட பார்வை பெறும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். கெடு பலன்கள் இருக்கும் பட்சத்தில் உடனே எல்லாமே கெட்டுப்போச்சா அப்படின்னு நினைக்க வேண்டாம். குருவோட பார்வை இருந்தது அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக கெடு பலன்கள் குறையும். அதே மாதிரி பெண்ணோட ஜாதகத்திலிருந்து ஆணோட ஜாதகம் பிரச்சனைக்குரிய மாதிரி இருந்ததுன்னா ஆணோட ஜாதகத்தில் சில என்ன மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ரைட், முதல்ல இப்போ நம்ம இங்கே வந்துடுவோம். இந்த செவ்வாய் புதன் சந்திரன் இணைவானது இந்த பெண்ணுக்கு இளமையான அழகான கணவர் கிடைப்பார். அப்போ இந்த பெண்ணுக்கு பொதுவாகவே சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த பெண்ணுக்கும் இருக்குது, இந்த கணவருக்கும் சிறிய வயதாக இருப்பாங்க அந்த தம்பதிகள். கணவர் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய நபராக, ஏதோ ஒரு விதத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவராக இருப்பார், இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். சந்திரன் இணைவு என்ன இருக்கும், வெளியில் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும், பிஸ்னஸ் சார்ந்த வகையில் வெளியே அதிகமாக போகும். அதேமாரி சந்திரன் வந்து கொஞ்சம் பொய் சொல்ல தூண்டக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும், அதனால் தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொய் சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். வந்த சண்டையை விடமாட்டார், அதாவது விவாத பிரியர், விவாதம் அதிகமாக செய்யக்கூடியவர். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா பயங்கரமாக, அதாவது ஞாபக சக்தி வர ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம், எந்த விதத்துலேயும் முடிவை டக்குன்னு மாற்றிப்பார், அது வேற விஷயம். அவருக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் ஏதாவது தடைகள் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள், கணவருக்கு கல்வியில் தடை இருக்கலாம், அல்லது நிறையா ஸ்கூல் மாறி இருப்பார், சூழல் குடும்ப சூழல் காரணமாக நிறைய ஸ்கூல் மாறி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாக திறமை, நிர்வாகம் நல்லா பண்ணுவார், நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தொடர்பு, புதனும் சந்திரனும் இணைவு பெற்றிருக்கிறதுனால, இது செவ்வாயோட இணைவு இருக்கிறதுனால இவருடைய இந்த பெண்ணின் கணவருக்கு பெண்கள் அல்லது பெண் தோழிகளாவது தொடர்பு நிறைய இவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் தான் குருவோட பார்வை இருக்கும் பட்சத்தில், குருவுடைய பார்வை இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கெடுபலன்களை குறைத்து விடும், பெண்களால் பிரச்சனை அவருக்கு வராது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ இது இதே மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் புதன் சந்திரன் இருக்கும் பொழுது அவருக்கு அந்த கணவருக்கு அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குருவோட சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கலாம் தவறில்லை. குருவுடன் புதனும் சந்திரனும் இணைவு பெறாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். அதாவது அவருடைய ஜாதகத்தில் குரு இருக்கிற ராசியிலிருந்து புதனும் சந்திரனும் 1, 5, 9, 2 முதலிய இடங்களில் இல்லாமல் இருந்தால் சிறப்பு. அப்படி பார்த்து பொருத்தம் பண்ணிக்கிட்டேன், பொருத்தம் பார்த்து மேட்ச் பண்ணிக்கிட்டோன்னா சரியாயிடும், ஓகேங்களா. சரி, இதுவே ஆணோட ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த செவ்வாய் புதன் சந்திரன் இணைவானது இவருடைய ஆண் ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய சகோதரர்கள் நல்ல அறிவாளிகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுத்துக்கலாம். சகோதரர்கள் நல்ல வியாபார நுணுக்கம் உடையவர்கள் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம், சரிங்களா. இதோட வந்து இந்த இணைவை முடிச்சுக்கலாம். நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்ததாக செவ்வாய் புதன் ராகு இணைவை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.